ஸோ கிரெடிட் பி ஆப் லோனை பற்றி நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோடய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் மறக்காம போயிட்டு பாருங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இதெல்லாம் என்னென்ன வெரிஃபை பண்ணணும் ஸோ எது முக்கியமாக நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மேலாட்டமாக நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதில் இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கஸ்டமர் சாப்பாட்டை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறிவு வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகிடும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அரைச்சு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனல் ஒத்து வரும்னு நினச்சிங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து நான் லைவாக வந்து லோன் எடுத்து காட்டியிருக்க மாட்டேன் ஸோ ஏன்னா ஆனால் அதில் வந்து நான் ஏற்கனவே எடுத்ததுனால என்னால் வந்து இந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எடுக்க முடியல ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் எப்படி இந்த மாதிரி லோன் ஆப்ஸ்லாம் வந்து லோன் தருவாங்களா ஏன்னா நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சியாக தேவைப்படும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எட்டச்சும் கேட்டு நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான லோன் ஆப்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ அதில் நிறையா லோன் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்கர் பண்ணிகிட்டு இருக்கும் கடைசி வரைக்கும் எல்லாத்துமே வெரிஃபை பண்ணிட்டு இருப்போம் ஆனால் நம்மளால் லோன் எடுக்காமல் போயிட்டு இருக்கு போய்ட்டு இருக்கும் ஸோ அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைவாக எனக்கும் அந்த பணம் வந்து தேவைப்படுது ஸோ அதை எடுத்துக்கிட்டும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது லைவாக கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும்னு நினச்சிப்பீங்க ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ லேக்ஸ் இதெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் எதுக்காக எப்படி எடுக்கிறது என்னென்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ அதை கெட் டவுன் சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதை கேட்குது கீழே வந்து சிக்ஸ் தௌசண்ட் கேட்குது பட் ஆனால் உள்ள போனால் எயிட் இருக்கும் ஸோ ப்ராசஸிங் ஃபீ ஐநூறுபா ஜிஎஸ்டி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்புறம் ஆனால் இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் திஸ் லோன் பை ரீபேயிங் யுவர் எம்ஐ ஆன் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இது லாக்கில் லாக்கில் தான் இருக்குது ஸோ நம்ம இன்னும் நம்ம இந்த எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக இஎம்ஐ வந்து பே பண்ணிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்மளுடைய ஸ்கோரை பொறுத்து அன்லாக் ஆகிட்டு வரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் லைவாக எடுக்க போகிறோம் ஸோ மறுபடியும் கெட் டவுன் கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே மாதிரியான லோன் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் இதில் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நூற்றி பதிமூணு அதாவது இந்த மூணாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நூற்றி பதிமூணுரூபான் வந்து போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து ஐம்பத்தொம்பது ரூபா போட்டிருக்காங்க அண்ட் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸில் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து இரநூத்தம்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க லோன் டாக்குமெண்ட்ஸ் சைனிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ருபீஸ் வரும் ஆனால் நீங்கள் கட்ட வந்து வந்து கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் அந்த ப்ளஸ் வட்டியும் சேர்த்து நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் போக போக நீங்கள் பார்த்துப்பீங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து எனக்கு தேவையில்லை அதனால் நான் க்ளிக் பண்ணிடுறேன் ஏன்னா அந்த ஐம்பத்தொம்பது ரூபாவும் சேர்ந்து ஒரு முன்னூ மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரும் அதுக்காக தான் அதை வந்து எடுத்துட்டேன் ஸோ இப்போ கண்டினியூன்னு கொடுத்தேன் அப்படின்னா மறுபடியும் கேட்குது ஸோ இந்த மாதிரி ரீபேமெண்ட் ஷெடியூல் காட்டணுமா சொல்லி ஆமாம் காட்டியதுக்கு அப்புறம் நம்ம உள்ளே போக முடியும் ஸோ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுபான்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுபா கட்டணும் எட்டாவது எட்டாவது மா சாரி எட்டாவது எட்டாம் தேதி டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து கட்டணும் அடுத்த மாதம் தொண்ணூற்றாறுூபா வட்டி ரெண்டு சேர்த்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றாறு கட்டணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஜனவரியில் வந்து எழுநூறுரூவா கட்டணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி பதினேழு ரூபாய் மொத்தம் எழுநூற்றி பதினேழு ரூபா வந்து கட்டணும் இதுக்கு கீழேலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெனால்ட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நார்மலாக வந்து நம்ம அவங்க சொன்ன டேட்டில் கட்டலை அப்படின்னா இங்கே மட்டும் இல்லை ஆஃப்ளைனில் நம்ம ஏதாச்சும் லோன் எடுத்தோம் அப்படின்னா கூட சம் சார்ஜஸ் வந்து போடுவாங்க ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து செலக்ட் லோன் பர் கேட்கும் ஸோ நான் வந்து பார்த்திங்கனா பர்சனல் ரீசன்காக தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் இப்போ கன்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமாக ஐ கன்ஃபேம் தட் ஐஎம் த ப்ரைமரி பெனிஃபிஷியர் ஃபார் திஸ் அக்கௌண்ட்டுன்னு கேட்குது ஸோ நீங்கள் தான் இந்த அக்கௌண்ட்டுக்கான ஒரு ஓனரா ஸோ நீ உங்களுடைய அக்கௌண்ட்டு தானே இது மேலே இருக்கிற அக்கௌண்ட் நம்பரெல்லாம் அப்படின்னு கேட்குது ஸோ ஐ கன்ஃபேம் தான் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூ டு சைனுன்னு கேட்கும் ஸோ அதை கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் சைன் வித் ஃபேஸ் ஐடின்னு கேட்கும் ரெக்யர்ஸ் ஓடிபி ப்ளஸ் ஃபேஸ் வெரிஃபி வெரிஃபிகேஷன் சொல்லி கேட்குது ஸோ இது ரெண்டுமே நம்ம பண்ணால் தான் அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு போகுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட்டு மாதிரி இ டாக்குமெண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ டு சைன் லோன் டாக்குமெண்ட் கேட்குது இப்போது ரிக்வஸ்ட்டு ஓடிபி சைன்இன் கேட்குது ஸோ அதுவும் கொடுத்துருவோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு யார் கேர்ஃபுல் ரீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் அப்புறம் இது மூணுமே க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆனால் நான் வந்து நார்மலாக டக்கு டக்குன்னு க்ளிக் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஒருவேளை படித்து பார்க்குறதா கூட படித்து பார்த்துட்டு கூட க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைன் ஐன் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்குது ஸோ ஓடிபி வந்த உடனே நீங்கள் போட்டிருக்கீங்க அது இதாகிடுச்சு ஸோ இப்போ சப்மிட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ சப்மிட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன் கேட்குது ஸோ நான் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கப்புறமா நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ ஃபேஸ் வெரிஃபிகேஷனை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரைட் லைட்டில் அதாவது நல்லா ஃபேஸ் தெரியுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நோ கிளாஸு நோ ஆட் ஸோ க்ளாஸும் தொப்பியும் போட்டிருக்காதிங்க போட்ருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவாக வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் இ சைன்ட் ஆகிடுச்சி அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இப்போது நம்ம ப்ரொசீடியர்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பெச்சிங்கர் லோன் டீட்டெயில்ஸ்னு வருது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் மேலே வந்துடுச்சு இவர் லோன் இல்பாசு இன் ஒன் ஹவர்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம சீசன் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் ஒன் ஹவரில் வந்து நமக்கு அந்த அமௌண்ட் வந்து வந்துடும் ஸோ இப்போ நீங்களே மேலே பார்ப்பீங்க அப்ளைடு வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரீபேமெண்ட் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன் அவரில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிவிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஸோ நான் பேசிகிட்டே இருக்கும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ்லேயே வந்துடுச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் கூட கிடையாது அந்த அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிடச்சிடும் ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு ஒத்து வரும் இல்லை நீங்கள் புதுசாக சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்